हेलो फ्रेंड्स இன்னைக்கு அரசாணிக்கா பொரியல் ரொம்ப டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இத வந்து ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு மாதிரி சொல்வாங்க. மஞ்சப்பூசணி, அரசாணிக்கா, பரங்கிக்கா இப்படி சொல்வாங்க. அல்சர், গ্যাস্ட்ரிக் ப்ராப்ளம் இதெல்லாம்மே ரொம்பவே நல்லது. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அம்மா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேவையான பொருட்கள் என்னென்ன அளவுகளோடு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு பரங்கிக்காய் எடுத்து ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அதை சென்டரில் இருக்க விதையை வந்து க்ளீன் பண்ணிட்டு அரிஞ்சிக்கலாம். இந்த காயை வந்து நீங்கள் சமைக்கும் போது தோலோடு சமைக்கணும். தோலை வந்து சீவி எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து வேக வைக்கும்போது நல்லா கரைஞ்சிரும். ஸோ தோலோடு எடுத்தீங்க அப்படின்னா அந்த காய் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். தோல்லையும் சத்து அதிகம். தேவையான பொருட்கள் எடுத்தாச்சு. வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியை அடுப்பில் வச்சு அதில் 4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கிறேன். ஆயில் நல்லா சூடாகணும். சூடானதுமே கடுகு 1/2 ஸ்பூன் போடுங்க. அது நல்லா பொரிஞ்சு வரும். பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பு எண்ணெயில் நல்லா வறுந்து வரும்போது 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். இதோட வெங்காயம் ஒன்று வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதங்கணும். வெங்காயம் வதங்கினதும் நாம் வந்து பரங்கிக்காயை சேர்க்க போகிறோம். அதை வந்து நல்லா ஒரு கியூப் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் நம்ம காயை சேர்த்து ஒரு நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பரங்கிக்காய் உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. உடம்பை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதோட டயர்ட்னஸ், பித்தம் இதெல்லாமே நீக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நிமிஷம் காயை நல்லா வதக்கினதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இதோட காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இந்த ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். காயில் பாதி அளவுக்கு இல்லைனா 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ஏன்னா காயே வந்து தண்ணி விடும். இப்போ பாருங்கள், தண்ணி விட்டு நல்லா வந்துருச்சு. இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது காய் வந்து வெந்து அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் துருவி வச்சுருக்க தேங்காயை நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்து கிளறி இதை சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் டேஸ்டோடு இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்பவுமே பிடிக்கும். குழந்தைங்க வெயிட் கூடாமல் இருக்காங்க, ரொம்ப லீனாக இருக்கவங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த அரசாணிக்காயோட விதையை வெயில காய வச்சு தோலை உரித்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப புஷ்டி ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரொம்ப டேஸ்டான இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Thank you.